திருக்குறள் பால் அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து குறள் 1 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விளக்கம்: எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. குறள் 2 கற்றதினால் ஆய பயனென்கொள் வாழறிவான் நற்றால் தொழ ஆரெனின். கற்றதினால் ஆய பயனென்கொள் வாழறிவான் நற்றல் தொழ ஆரெனின். விளக்கம்: தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பவரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? 3 மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். தக்கம்: அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்தடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். 4 வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. தக்கம்: திருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்பொழுதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. குறள் 5 இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்கம்: கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேருவதில்லை. குறள் 6 பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். விளக்கம்: ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவிழ்த்த இறைவனுடைய பொய்யறுக்க ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்று நல்வாழ்க்கை வாழ்வார். குறள் 7 தனக்குவாமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாற் கள்ளல் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவாமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாற் கள்ளல் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம்: தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை புரிந்து நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்களுக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. குறள் 8 அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தாற் கள்ளல் பிறவாழி நீந்தல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தாற் கள்ளல் பிறவாழி நீந்தல் அரிது. விளக்கம்: அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. குறள் 9 கோளின் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. கோளின் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. விளக்கம்: கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம். குறள் 10 பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். விளக்கம்: இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. இந்த காணொளியை கண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.